மேடம் என் வீட்டிலே ஒரு பையா இருக்கா இல்ல பொண்ணு இருக்கா அவங்களுக்கு பேய் இருக்கு பிச்சாச்சி பிடிச்சிருக்கு என்ன பண்ணலாம் நைட் எல்லாம் பேசுறது அங்கே போறது இங்கே போறது அப்படி பண்றது இப்படி பண்றது எல்லாம் சொல்றாரு கேட்டா ரொம்ப பயம் இருக்கு ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் எந்த டெம்பிளுக்கு நீ போகணும் அந்த டெம்பிளுக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு நல்லதா அந்த பேய் பிச்சாச்சி சொல்ல அந்த வேர்ட்ஸ் கூட போயிடும் ஸோ அப்படி பண்ணலாம் சொன்னால் என்ன பண்ணணும் ஸோ ஐ வெல்கம் யூ behalf of you I welcome AS Mahasree Rajhan India's number one specialist and genius in vastu phrenology pronotypology nameology numerology and gemology ipo adu pathi pesla vanakkam sir vanakkam 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 so adhaan enna nikena neenga indha negative thoughts edhu varakudadu நிறைய பேர் வந்து என்ன கேட்டா நைட்ல வந்து என்ன தூங்கி எழுந்து அப்படியே அப்படி போயிட்டே இருப்பாரு அல்லது வந்து ஹஸ்பண்ட் வந்து தலைவனி சமத்துவாரு இல்லைன்னா என்னன்னா கட்டில் கீழே உட்காந்துட்டா ஓ அழுதுட்டு கிடப்பாரு திடீர்னு நல்லா லைட்டை போட்டு வச்சுட்டு மேல பாத்துட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு முடிய அப்படி விரிச்சு விட்டு அப்படியே ஆன வாய திறந்து பாக்குறது சோ இந்த மாதிரி எல்லாம் என்னன்னு கேட்டா நிறைய ஒரு மாதிரி சவுண்ட் கூட எடுக்கிறாரு ஆமா ரைட் கரெக்ட் கண்டிப்பா நான் கேட்டிருக்கேன் அதுதான் சோ இந்த மாதிரி எல்லாம் சில சிம்டம்ஸ் வராங்களா என்னன்னு கேட்டீங்கன்னா நெகட்டிவிட்டி குறைவதற்காக வாணியம் பாடி எங்க வாணியம் பாடி வாணியம் பாடியில் என்னன்னு கேட்டீங்கன்னா நரசிம்மபுரம்னு ஒரு பிளேஸ் இருக்கு வாணியம் பாடியில் உள்ள நரசிம்மபுரம் அங்க திருப்பதி கங்கையம்மன் திருப்பதி கங்கையம்மன் கங்கை திருப்பதி கங்கையம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட் இருக்கு அந்த காட் வந்து என்னன்னு கரெக்டா அமாவாசை அன்னைக்கு என்னன்னு என்ன பூஜை நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் பூஜை போடுவார்கள் அந்த பூஜையில போய் நம்ம கலந்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா எந்த விதமான பேய் பிசாஸ் வராது கூடவே எனக்கு என்ன சிலர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சாப்பாடெல்லாம் மண்ணு மாதிரி தெரியும் ஒரு சிலருக்கு உடம்பெல்லாம் ஊசி ஊசியாக குத்துற மாதிரி தெரியும் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சவனே எனக்கு என்ன ஏதோ ஒரு உருவணிக்கிற மாதிரி தெரியும் அப்படி இந்த பக்கம் இந்த பக்கம் செக்டார் அப்படி தெரியுற மாதிரி தெரியும் இதெல்லாம் நிவர்த்தியாகும் இவன்தோ அவர்களுக்கு பெயரானது நியூமராலஜி முறைப்படி இருந்தாலும் சரி அல்லது கல்லானது அவருக்கு ராசிக்கல் போட்டாலும் சரி போடலனாலும் சரி பேர் நியூமராலஜி பிரகாரம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இந்த மாதிரி பயம் நெகட்டிவிட்டி அகலும் ಬಹಳಷ್ಟು ಜನಕ್ಕೆ ನೀವು ಕೇಳಿರ್ಬೋದು ನೋಡಿರ್ಬೋದು ಭೂತ ಪಿಚಾಚಿ ಹಿಡ್ಕೊಳ್ಳೋದು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ಅವರು ಸಲ ಪಾತ್ರ ಇಂಗ್ಲಿಷ್ ಸೂಪರಾ ಪೇಸ್ರಾಂಗ ಹಿಂದಿ ಸೂಪರಾ ಪೇಸ್ರಾರು ಪಾತ್ರಕ್ಕಿಲ್ಲ ಇದು ಅದು ಇಂಗ್ಲಿಷ್ ಪೇ ಸಿರಕ್ರಾರು ಅಲ್ಲ ಒಂದು ಏನನ್ನ ಹಿಂದಿ ಮೋಹಿನಿ ಪಿಸಾಸ್ ಕುಡಿಚಿದ್ರೆ ಹಿಂದಿಯಲ್ಲಿ ಭಯಂಕರವಾಗಿ ಪೇಸ್ರಾರು ಅದಕ್ಕೆ ಪೋಣೋನೆ ನಾನು ಕೇಳ್ತನಾ ಅಪ್ರ ಕುಚ್ನೇ ಮಾಲಂಗ್ರಾರು ಉಲಗಿಲೇ ಮೊದಲ ಮೊದಲಾಗ ಪುದಿಯ ಕಂಡುಪಿಡಿಪಾನ ನ್ಯೂಮರಾಲಜಿಯಲ್ ವಿರೇವಲ್ ವೆಟ್ರಿ ತರುಂ மவ சிவ யூனிவர்சல் கான்செப்ட் என்ற புதிய ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தியவர் டாக்டர் ஏஎஸ் மகாஸ்ரீ ராஜன் எம்பையர் ஆஃப் நியூமரோலஜிஸ்ட் வேர்ல்ட் ஃபேமஸ் மவ சிவ டாக்டர் ஏஎஸ் மகாஸ்ரீ ராஜன் மவ சிவ டாக்டர் ஏஎஸ் மகாஸ்ரீ ராஜன் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் சென்னை சேலம் கோயம்புத்தூர் மதுரை திருச்சி பாண்டிச்சேரி வேலூர் பெங்களூர் மற்றும் ஸ்ரீலங்கா விஜயம் செய்கிறார் ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கான்டாக்ட் +91 73 74 00 27 95 78 04 00 27 மகாஸ்ரீ ராஜன் அவர்களை வாட்ஸ்அப் ஜிமெயில் ஸ்கைப் மற்றும் கொரியர் மூலமாகவும் தொடர்பு கொண்டு சிறப்படையலாம் For appointments, 9 a.m. to 6 p.m. contact +91
Once again, welcome back to Gold Time in Peaceful Life. Golden Time வேணும், Peacefulness வேணும். Keep watching our program. இப்போ ஒரு கெஸ்ட் இருக்காரு, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். யார் பத்தி கேட்கணும்? பொண்ணு பத்தி. பொண்ணு பத்தி கேட்கணும். உங்க பொண்ணு பேர் சொல்லுங்கம்மா. கே சௌந்தர்யா. அவங்க டேட் ஆஃப் பர்த்? 27 8 8 1999. பிளட் குரூப்? ஓ பாசிட்டிவ். டோர் ஃபேசிங்? நார்த். நார்த் ஃபேசிங். என்ன பண்ணுறது சௌந்தர்யா? 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. 8th ஸ்டாண்டர்ட். ஓகே. என்ன கேட்கணும்? அவங்க படிப்பு பற்றி தான். எக்ஸாம் டைமில் ஃபீவர் மாதிரி வருது, அதனால. ஸோ இவரோட காம்பினேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சௌந்தர்யா பானன் 27 8 1999 அந்த பொண்ணு பிறந்திருக்கு. இயற்கையாகவே காம்பினேஷன் வந்து நல்ல அருமையான காம்பினேஷன் தான். ஏன்னா 9 9 காம்பினேஷன் அப்படின்னாவே பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி தான். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அப்படி தான் பார்க்கணும். கண்ணுகள்லாம் அப்படி சும்மா அப்படி உருண்டு திரண்டு அப்படி கோயில் மாடு மாதிரி அப்படி கண் அப்படி இப்படி இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி அப்படி தான் பார்க்கணும். என்னென்ன என்ன 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 அவ்வளோதான். நாமளாக இருந்தாலும் என்னங்க, ஏங்க இப்படி பண்ணுறீங்க, ஏன் நீ போய் அந்த அக்காட்ட கலையை கேட்ட போய் ராவடி பண்ணுற, கம்முன்னு தான் போய் உட்கார அப்படிம்போம். இதான் என்ன நல்லா ஒன்று பண்ண முடியப்போ அப்படி கரெக்டாக என்னென்னு கத்திரிக்கோ இல்லை, அந்த 70 சென்டிமீட்டரில் ஜாயிட் தைக்கிற மாதிரி கரெக்டாக கரெக்டாக கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் படிக்க வச்சிங்கன்னா எனக்கு என்ன, பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி எழுதுங்க. நின்றுச்சுன்னா அப்படி நேராக ஸ்டடியாக நிற்க தெரிஞ்சிட்டிங்களா? இந்த வளைஞ்சு நிற்கிறது சாஞ்சு நிற்கிறது பிடிக்க பிடிக்காது. அட்டென்ஷன்னா அப்படி க்ளீனாக இருக்கும். அப்படியே சார் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அவங்க அவங்க டாட்டர் நிப்பா நீங்க பார்த்ததே இல்லை, எப்படி இப்படிதான் இருக்கு, இப்படிதான் பண்ணும், இப்படிதான் பேசுறது கரெக்டாங்க. அவர் சொல்ற மாதிரியே தான் அவளோட கேரக்டர். அது பிளட் காம்பினேஷனா? இது சி ஆக்சுவலி என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிளட்டோட காம்பினேஷனும் சேருதுங்க. அந்த ஓ பாசிட்டிவ் இருக்காங்க என்னன்னு எப்ப பார்த்தாலும் அந்த கொஞ்சம் ஆக்டிவா போறது வர்றது இதுங்கிறது அது மாதிரி. கூடவே அந்த செவ்வாயோட சாரத்துல பிறந்தாலும் என்னன்னு இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வந்துருங்க. ஏன்னா கூடவே என்னன்னு ஜெயந்தி அப்படிங்கிறது சூரியன் சாரம் நீங்க. அப்ப சூரியனுக்கு பிறந்தது என்னன்னு ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் ஆக்டிவா தான் இருக்கும். கூட கொஞ்சம் குறும்பு இருக்கும். இது நல்லா சாப்பிடும், நல்லா தூங்கும், கவலையப்பட்டுக்காது. இது இது நுணுக்க வேண்டியதுதான். அடிச்சா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 10 மணி நேரம் தான் இடையில எந்திரிக்கிற வேலையே இல்லை. பத்து மணி நேரம் படுத்த தூங்கிடுவான். இதுக்கு வந்து என்னன்னு கேட்டேன்னா, இந்த பிரம்மஹஸ்தி தோஷம் ஒண்ணு இருக்குங்க. அந்த பிரம்மஹஸ்தி தோஷம் இருந்தாலே என்னன்னு கேட்டீங்கன்னா, குறிப்பிட்ட காலகட்டத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் என்னென்னா அந்த வேலையை செய்ய விடாது. அதுவும் அமாவாசைக்கு முதல் நாள் அல்லது பௌர்ணமிக்கு முதல் நாளில் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட புருவம் பூரா அப்படியே முறுக்கிக்கும். அப்படியே பார்த்துருக்கீங்களா? பார்க்குறேங்க. பாருங்க, கண்டிப்பாக பாருங்க. அந்த அமாவாசைக்கு முன்னாடியும் பௌர்ணமிக்கு முன்னாடி அந்த முடியெல்லாம் அப்படியே முறுக்கிக்கும். முறுக்கிச்சுன்னு அப்படின்னாவே அந்த தோஷங்கள் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் கூட்டிகிட்டு போய் ஒரு ஆற்றுல இல்லை கடலில் குளிக்க வைக்கணும். தலையில வந்து கொஞ்சம் மஞ்சள் வச்சு, தலை மேல அருகம்பல் வச்சு, இதோட எல்லாமே சுத்தமா போயிருச்சுன்னு சொல்லிட்டு நீங்க வேண்டிட்டு செய்யணும். அது மாதிரி செஞ்சால் இந்த தோஷம் நிவர்த்தி கொஞ்சம் ஆகும். கூடவே என்னன்னு கேட்டா, இந்த ஸ்டார்ட் வித் இந்த சௌ அப்படின்னு சொல்லிட்டா, சௌந்தர்யா அப்படின்னு சொன்னதுனாவே என்னன்னா, பேச்சு கொஞ்சம் திக்கி திக்கி வரும். கொஞ்சம் ஆமாங்க, கொஞ்சம் ஸ்டாம்பரிங் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சௌ அப்படின்னு சொன்னாவே இந்த மாதிரி தான் இருக்கு. பேசுறதுக்கு கொஞ்சம் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வீக்கா இருக்கும். அப்போ பேர்ல கொஞ்சம் வந்து மாற்றங்கள் செய்கிற மாதிரி வரும். சரிங்க. ஒரு சில ஜெம் ஸ்டோன்லாம் போடுற மாதிரி வரும். அதை நீங்கள் டைரெக்டாக வரும்பொழுது மட்டும்தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். இதெல்லாம் ஆகாது. வேற என்ன கேட்குறீங்க? எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லுங்க. பி கருப்புசாமி. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 2 நவம்பர் 1972. பிளட் குரூப்? ஓ பாசிட்டிவ். ஓகே. டோர் ஃபேஸிங்? நார்த். சார் என்ன பண்ணுறாரு? கடை வச்சுருக்காங்க, ட்ராவல்ஸ் வச்சுருக்காங்க. சோ இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கருப்புசாமியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அவருக்கு வந்து அப்பப்போ அப்பப்போ சிக்னல் காமிச்சிட்டு இருக்கணும். சிவப்பு கலர்ல இது இது பண்ணுங்கோ பண்ணுங்கோ சொல்லிட்டு இதை செய்யுங்க இதை செய்யாதீங்க. சிகப்பு வந்து என்ன, எதுக்காக ஸ்டாப் பண்றதுக்கு இல்லைன்னு விட்டீங்கன்னா, இவர் பாட்டுக்கு என்னன்னு கேட்டினா, வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சதுன்னு இவர் பாட்டு இவர் வேலை செஞ்சிருவார். ஆடம்பர பிரியர், நல்லா செலவு பண்ணுவார். மாப்பிள்ளையாட்டம் ஜோப்பில் காசு இருந்தால் முறிக்காம விட்டுக்கிற மாட்டார். இவர் அப்பப்போ நீங்கள் ஃபோன் பண்ணி ஏங்க எங்கே இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா ஏன், ஆ சரி ரைட்டு, வண்டி போணுச்சா இல்லையா, ஆ நல்லா ஒரு மணி நேரத்துக்கு ரொம்ப தண்ணி குடிச்சிட்டு நல்லா உடம்பு நல்லா திடகாத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லணும். ஆமாங்க, ஃபோன் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆமாம், அட்டெண்டன்ஸ் எடுக்கணும். 7 மணி வரைக்கும் முடிக்க சொல்லுங்கள் தண்ணியை. 7 மணிக்கு மேலே நான் வம்பாய் போயிடும். எது
பிஃபோர் 7 o'clock வரைக்கும் தான் இந்த டைலாக், ஆஃப்டர் 7 o'clockலாம் அதுக்கு சொல்லிடாதீங்க, ரொம்ப ஆயிப்போம். கொஞ்சம் பயம் ஜாஸ்திங்க, உங்களுக்கு இருக்கிற தைரியம், ஜெயந்திக்கு இருக்கிற தைரியம் இந்த கேஎஸ் கிடையாது, இவங்களுக்கு இருக்கிற தைரியம் அந்த பிளாக் சாமிக்கு இல்லை. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையே. பேர் தான் அப்படி இருக்குதா வழிய, ஆளும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருப்பாரு, நல்லா ஊட்டமாக தான் இருப்பாரு, ஸ்ட்ரென்த் இல்லை. ஆனால் உங்ககிட்ட ஆள் தான் இப்படி ஸ்ட்ரென்த் ரொம்ப நல்லா இருக்கு. எது அதுதான் மெயின், அப்படியே டார் ஸ்டீல் மாதிரி, முறுக்கு கம்பி மாதிரி. கொஞ்சம் பயம் ஜாஸ்திங்க. 2007 ஒரு முறை ஒரு லாஸ் பண்ணார், ஞாபகம் இருக்குங்களா? இருக்குங்க. எவ்வளோ லாஸ் பண்ணாரு? இருக்கும், நல்லா லேக்ஸ் தான், அந்த அளவு தான் அதாக இருக்கு. 2007 ஒரு அடி விழுந்தது இருக்கு. அதே மாதிரி வந்து எனக்கு என்ன, 2000 இன்னும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 2017 ஒன்று காத்துக்கிட்டே இருக்கு. 2007 எவ்வளோ நஷ்டம் வந்ததோ அதே நஷ்டம் 2016 வரும். அது ஒன்று மட்டும் உஷாராக இருக்கணும். என்ன பண்ணணும் அதுக்கு? இவர் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சித்திரகுப்தர் கோயிலுக்கு முதல்ல ஒரு முறை போயிட்டு வரணும். சரிங்க, கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் குறையும். ரெண்டாவது எனக்கு என்ன, இவர் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண, யார் ஃபாதர் மதர் பிரதர் சிஸ்டர்ஸ் அக்கா கிக்கா அக்கா சொக்கா அத்தை கித்தை எல்லாம் எனக்கு என்ன எல்லாம் வேணுன்னா எல்லாம் சொத்தையாயிரும். இவர் அதுதான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவார். ஆமாங்க, அவங்க அக்கா சொல்லிட்டாங்க, வந்து அவங்க சொல்கிறது சொல்லிட்டாங்க, அத்தை சொல்லிட்டாங்க மெத்தான்ட்டு சொல்லி அப்படின்றவார், முடிஞ்சு போச்சா? அப்புறம் அத்தையடி மெத்தையடி தான், ஒன்றும் வேலைக்கு ஆகாது. என்னைக்கு வந்து இவர் வந்து என்ன கேட்டால், இவரோட ராசிக்கு இவரோட டேட் ஆஃப் பர்த்துக்கு இவரோட பிளட் குரூப்புக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ரத்தபந்த பாசத்தோட இதை கேட்டுட்டார் அப்படின்னா டோட்டல் ஜீரோ ஆயிரும், ஒரு டயர் கூட மிச்சமாகாது. தேஞ்சு போன டயர் தான் வீட்டில் வரிசை அப்படி அடிக்க வச்சுக்கணும். இவரை பொறுத்த வரைக்கும் செய்யினா செய்ய மாட்டார். ஆமாங்க. ஏங்க அந்த இவத்தை சண்முகத்துட்டு சொல்லி அதை அந்த லேண்டெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் பார்க்க மாட்டார். வேற ஒரு ஆள்கிட்ட என்னென்னு கேட்டால், ஆனந்துங்கிற புரோக்கர்கிட்ட கொடுத்து எல்லாம் விட்டு வந்துடுவார். எதை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் செய்ய மாட்டார். செய்ய வேண்டாம், இல்லைங்க வேண்டாங்க, நைட்டு டிஃபனில் வேணாங்க, வீட்டில் எல்லாம் செஞ்சு வச்சுருக்குது, நீங்கள் ஒரு வாரத்தை சொல்லிவிட்டீங்கன்னா, இல்லை இல்லை 4 ரொட்டி 2 ஆம்லெட் வாங்கிட்டு அப்படின்னு வாங்கிட்டு அப்படிதாங்க. சரளா இப்படி இருக்குது, நல்ல மனுஷன், நல்ல உழைப்பாளி, கொஞ்சம் நீங்கள் அவரை ஸ்டீம்லைட் பண்ணணும். அதாவது இவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணது தப்புங்கிற வார்த்தை மட்டும் நீங்கள் சொல்லிடக்கூடாது, கோபம் வந்துடும். சொல்கிறதே இல்லைங்க, நான் அப்படி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை ஆயிரும். அப்படியா, சரி பரவாயில்ல விடுங்க, அப்போ சரி பண்ணிக்கலாம் விடுங்க, பரவாயில்ல விடுங்க, சரி பரவாயில்ல விடுங்க, தப்பாயிடுச்சுன்னா கூட பரவாயில்ல விடுங்க, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பார்த்துக்கலாம் அப்படின்னே நீங்கள் என்னென்னு கேட்டால், மெதுவாக அப்படியே அந்த சாஃப்டாக நீங்கள் கொண்டு போனால் மட்டும்தான் இந்த வண்டியை கரெக்டாக ஸ்மூத்தாக நீங்கள் கொண்டு போக முடியும். இல்லை அப்படின்னா இந்த வண்டி என்னென்னா கிரவுண்ட் சாஃப்ட், கிரவுண்ட் சாஃப்ட் இருக்குல்ல, கிரவுண்ட் சாஃப்ட் போயிடும். புரியுதா? சரி, தேங்க்யூமா, வணக்கம். ஒரு முறை சந்தியுங்கள். கைராசியான உங்கள் இந்தியாஸ் நம்பர் 1 ஜீனியஸ் மாவ சிவ டாக்டர் ஏஎஸ் மகாஸ்ரீராஜன் அவர்களை வெற்றி உங்கள் கையில். மவ சிவ டாக்டர் ஏஎஸ் மகாஸ்ரீராஜன் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை பெங்களூரு விஜயம் செய்கிறார். ஃபார் அப்பாயின்மெண்ட் கான்டாக்ட் +91 73 74 0027 98 45 95 90 27. ஆர் அட்ரஸ் திருமல ஃபேசிங் அபார்ட்மெண்ட் F7 ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அக்ஷயா நகர் எலனஹல்லி நியர் DLF நியூ சிட்டி கார்பரேஷன் பேங்க் சஃபாரி சூப்பர் மார்க்கெட் பனார்கட்டா மெயின் ரோட் பெங்களூர் 5600068. ஆர் வாட்ஸ்அப் நம்பர் +91 73 74 0027 95 78 04 0027. Our email address msrgoldtime27@gmail.com. For appointments 9 a.m. to 6 p.m. contact +91 73 73 74 0027 73 73 75 0027 95 78 04 0027 98 45 95 90 27. Once again, welcome back to Gold Time in Peaceful Life. Weekly சேலம் சென்னை பெங்களூர் விசிட் கொடுக்குறாரு சார். எப்பப்போ எந்தெந்த நாளில் அங்கே வராரோ நீங்கள் ஃபோனில் கேட்டுட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் மீட் பண்ணலாம்.
எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் உண்டு. இப்போ ஒரு கெஸ்ட் இருக்காரு, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். யார் பத்தி கேட்கணும் சார்? என்ன பத்தி கேட்கணும்? ஓகே, உங்க பேர் சொல்லுங்க சார். முருகேஷ் மேடம். எஸ் முருகே. டேட் ஆஃப் பர்த்? 1-3-1-3-1967. பிளட் குரூப்? ஓ பாசிட்டிவ் மேம். டோர் ஃபேசிங்? ஈஸ்ட் மேம். ஈஸ்ட் ஃபேசிங். என்ன பண்றீங்க சார்? பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பிசினஸ் பண்றீங்க? கம்ப்யூட்டர் சென்டர் நான் வச்சிருக்கேன். ஓகே, எப்படி இருக்கு கம்ப்யூட்டர் சென்டர்? ஃபஸ்ட்டு நல்லா இருந்தது, இப்போ கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம். ஸோ எஸ் முருகேஷ் பாடான், 1-3-1967 சார் பிறந்திருக்கீங்க. ஓ பாஸ்ட்டு ஈஸ் வசங்கிட்டு வீடு இருக்கு. வீட்டில் மிஸ்ஸஸ் என்ன பண்ணுறாங்க சார்? சார் அவங்களும் வந்துட்டு என்னோட தான் சார், சென்ட்ரலில் தான் சார் இருக்காங்க. ஓகே, எத்தனை குழந்தைங்க சார் உங்களுக்கு? ஸோ ஒரு பையன் வந்து பொண்ணு ஒன்று சார். ஓகே, என்ன படிச்சுட்டு இதுக்கு வந்தீங்க சார் அந்த கம்ப்யூட்டருக்கு? சார் நான் டிப்ளமோ முடிச்சிருக்கேன் சார். ஓகே ஓகே. ஆர்மியில் போகணுன்னு எதாவது ஆசை இருந்ததா சார்? அந்த மாதிரி எதுவும் இல்லை சார். இது வரல. ஏன் வரல? நான் இப்போ கொஞ்சம் இதாக இருக்கேன் சார், அந்த டைமில் அன்ஃபிட்டாக இருந்தேன்னு வச்சுக்கலாங்களே, ரொம்ப லீனாக இருந்தேன். ஓகே ஓகே. ஸோ அது ஒரு காரணம் சார். ஆனால் அந்த ஃபீல் இருந்ததா சார்? என் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் நான் போயிருக்கேன், நான் அந்த இன்டர்வியூலாம் போயிருக்கேன், பட் நான் அட்டன் பண்ணதில்லை சார். அதுதான் சார் கேட்டார். ஓகே. பிகாஸ் ஏன்னா உங்களோட காம்பினேஷனுக்கு வந்து என்னென்னா ஆர்மியில் ஒரு 10 வருஷமாக அதை ஒர்க் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் ஒரு கணக்கு வருது, அதுக்காக கேட்டேன் நான். ரைட்டா? ஸோ உங்களோட காம்பினேஷனுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா 6 மாதம் பிஸ்னஸ் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் என்னென்னா 6 மாதம் பிஸ்னஸ் வந்து செட் ஆகிறது இல்லை. 2006 என்னென்னு கேட்டால் யாருக்கா ஒருத்தர் பணம் கொடுத்து பணம் போய் மாட்டிச்சு. 2007 என்னென்னு தேவையில்லாத குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பம் வந்தது, ஞாபகம் இருக்குங்களா? இருக்குது சார். 2009 அதே மாதிரி இன்னொரு பெரிய ப்ராப்ளம் ஒன்று வந்தது. எவ்வளோ பணம் வாங்கிட்டு பிரச்சனை வந்தது 2009? இப்போ பக்கமாக ரீசெண்டா சார் கொஞ்சம் ஆக்சுவலி ஒரு பிஸ்னஸில் வந்துட்டு கொஞ்சம் லாஸாக வந்துச்சுங்க சார். பிஸ்னஸ் என்ன பிஸ்னஸ் பண்ணீங்க? இதே இதுலேயே வந்துட்டு சார் நான் இடம் சேஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் பணம் வந்துட்டு. இடம் சேஞ்ச் பண்ணும்போது நான் ஆட்டோமேட்டிக் என்ன ஃபேஸிங்கில் நீங்கள் போனீங்க அப்போ? சார் அப்போ வந்துட்டு வெஸ்ட் இருந்த மாதிரி இருக்கு. ஸோ வெஸ்ட் வந்து என்னென்னு உங்களுக்கு 100% செட் ஆகாது. சரி, மேற்கு வாசப்படி எப்பயுமே உங்களுக்கு செட்டே ஆகவே ஆகாது. உங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா சூரியன் மறைந்து விட்டாலே எந்த காரியம் உங்களுக்கு செட் ஆகாது. நல்லா நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. காலையில் சூரியன் வந்து 1:00 உதயமாயிட்டு சாயங்காலம் 6 ஆகிற வரைக்கும் மட்டும்தான் எல்லா வேலையும் க்ளீனாக நடக்கும். சூரியன் மறைஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஒரு வேலை கூட செட் ஆகாது. சும்மா அப்படியே மவுஸ் ஆட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். எது மவுஸ் அப்படியே ஆட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது, ப்ரோக்ராம் ஒன்றும் இது பண்ண முடியாது. பட் திறமையெல்லாம் இருக்கு, நல்ல அறிவுலாம் இருக்குது, ஆனால் அறிவுக்கு தகுந்த மாதிரி வேலை சரியாக உங்களுக்கு இல்லைங்க. உங்களுக்குலாம் என்னென்னா ஃபிசிக்கலாக நல்ல பெண்ட் எடுக்கிற மாதிரி வேலை இருக்கணுங்க. கம்ப்யூட்டர் இதில் வந்து என்னென்னு கேட்டால் வேலைகள் ரொம்ப கம்மி தான், அவங்களால முடியாது. ஏன்னா இது பண்ணுறோம் இதுங்கிறோம் போகிறோம் இதுங்கிறோம் பண்ணுறோம் அவ்வளோதான். அதுதான் கூடவே என்னென்னு கேட்டால் நீங்கள் கொஞ்சம் வேறு கொஞ்சம் பிஸ்னஸும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டீங்கன்னா பரவாயில்லையே. சரிங்க சார். கொஞ்சம் ரியல் எஸ்டேட் சம்மந்தமானது பண்ணலாம், அல்லது என்னென்னு கேட்டால் மரங்கள் உட்டு வாங்குறது விற்கிறது அதெல்லாம் பண்ணலாமே பெஸ்ட்டு. சார் ஃப்ளோரிகல்ச்சர் அந்த மாதிரி ஃப்ளோரி அதுவும் செட் ஆகுமே, அதுவும் இதோட சேர்ந்து தானே வருது. சரிங்க சார். வெறும் கம்ப்யூட்டர் மட்டும் உங்களுக்கு செட் ஆகாதுங்க. சரிங்க. அப்போ பிஸ்னஸ் டைவர்ஷன் கண்டிப்பாக வேணும். கண்டிப்பாக வேணும். ஒரு 2-3 ட்ராக்ல கொண்டு போகணும் நீங்க. சரிங்க சார். இப்போ எனக்கு வந்து 7.5 நடந்துட்டு இருக்கு, அதனால இது பண்ணலாமா சார்? அது 7.5 பகவான் நடக்கிறார் அப்படின்னாவே எனக்கு என்ன முதலாளி என்ற அந்தஸ்து வரக்கூடாது. சரிங்க சார். முதலாளி நான் புதுசாக ஆரம்பிக்க போறேன் அப்படின்னா கணத்துல கை வச்சுட்டு உட்காந்துருக்க வேண்டியது தான், ஒன்றும் வேலைக்கு ஆகாதே. கண்டிப்பாக சார். அந்த 7.5 முடிகிற வரைக்கும் நான் கேட்டிங்கன்னா நம்ம ஷூவை காலையில் எடுத்து நாமளே அடிக்கணும் பாலிசு, பட்டார் 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 பட்டார்னு அடிக்கணும், கையை கட்டிக்கிட்டு தான் இதுக்கணும். ஸோ நீச்ச வேலை செய்யணும் பாயிண்ட். இன்னும் நீங்கள் இன்னும் சிம்பிளாக என்ன நினைக்கணும், வீட்டை நீங்களே கூட கூட்டலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு 2 ரூமை கூட கூட்டலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தவறியதும் இல்லை. என் கேட்டால் அந்த விளக்கமாரில் தான் என்னென்னா மகாலட்சுமி வாசம் செய்கிறாள்னு ஒரு கணக்கு இருக்குது. பெண்கள் வந்து பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா காலையில் ஏஞ்சி வேணால் பல்ல தலைக்கிட்டு மூஞ்சை கழுவிட்டு முதல்ல விளக்கமாக தான் ஃபஸ்ட்டு எடுப்பாங்க, எடுத்து வீட்டை கூட்டிட்டு அடுத்த வேலை. தவறு இல்லை. இன்றைக்கும் என்னென்ன பெரிய பெரிய முதலாளிகள் போகிறான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, விளக்கமாக எடுத்து எனக்கு என்ன அவங்க கேபினை வந்து அவங்களே கூட்டிட்டு அவங்களே தொடச்சிட்டு சாமிக்கு பூ போடுவாங்க. அதுக்கு அவ்வளோ இது இருக்குது, பவர் இருக்குது, பவர் இருக்குது. நீங்கள் வந்து இது வந்து நம்ம ஒரு ஏளனமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், ஒரு ட்ரையல் பேலன்ஸில் கண்டிப்பாக ஒரு ஒரு 1 நம்ம ரூம் மட்டும் சும்மா ஒரு விளக்குமாரி எடுத்து அப்படி கூட்டுறது, அதெல்லாம் டஸ்ட்பின் எடுத்து போடுறது, துணி எடுத்து துடைக்கிறதுங்கிறது ரைட். அதை மட்டும் தொடச்சிட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு போயிட்டே இருக்கோம். அப்போ எப்படி வேலை நடக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீச்ச வேலைகள் செய்யாமல் போகும்போது எப்படி வேலை நடக்குதுன்னு பாருங்கள். டை அடிச்சுட்டு போனால் எவ்வளோ அழகாக இருக்குது, டை அடிக்காமல் போனால் எவ்வளோ அழகாக இருக்குது, ரெண்டே பாயிண்ட். வெரி கிளியர் பாயிண்ட். இல்லை உங்களை சொல்லல, இங்கே பேசிட்டு இருக்கிறேன். எது ஸோ டையை அவர் அடிக்கலை, அதனால என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சில கருத்துக்கள், அதாவது 7.5 பகவான் வந்துட்டார் அப்படின்னாவே கவலையே படக்கூடாது, வருத்தமே படக்கூடாது, ஏதோ பகவான் நமக்கு ஒரு 7.5 வருஷம் ரிலாக்ஸ் கொடுத்துருக்காரு,
அப்பா நான் யார், அம்மா நான் யார், தங்கச்சி நான் யார், அது நான் யாரு, லவ் நான் யாரு, இது நான் இது, அதா இதா, எது எல்லாமே தெரிஞ்சக்கூடிய ஒரு சூழ்நிலை. எஸ் அதான் பாயிண்ட்டு. இதெல்லாம் ஆயுத பூஜை மாதிரி. ஆயுத பூஜை அன்றைக்கி என்ன பண்ணுறோம், எல்லா மிஷினையும் துடைக்கிறது, போகிறது, குப்பை எடுத்து வெளியே கொட்டுறது, அதை விற்கிறது, இதை வாங்குறது, எல்லாம் பண்ணுற பாருங்க. அது மாதிரி இருக்கிற ப்ராப்பர்ட்டி அப்படியே அழகாக வச்சுக்கிட்டு இருக்கிறத ஓட்டிகிட்டு இருந்தால் பிரச்சனை எதுவும் இல்லை. புது ப்ரப்போசல் இதை செய்யலாம், அதை செய்யலாம், அப்படி பண்ணலாம், இந்த பிஸ்னஸ் பண்ணலாம், அந்த பிஸ்னஸ் பண்ணலாம் நினச்சிங்க, பேம்ப்ளோட்டோட நின்று போயிடும், பணம் பூரா போயே போயிடும். அப்போ புது இது எதுவும் ஆரம்பிக்க வேண்டாம். புதிய முயற்சியில் ஈடுபடக்கூடாது. சனிக்கிழமை, சனிக்கிழமை என்னன்னு கொள்ளு சட்னியும் கொள்ளு ரசமும் வச்சு நீங்கள் சாப்பிடணும். டெய்லியும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு தான் எல்லா வேலையுமே செய்யணும். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா லைஃப்பில் டக்குன்னு மேலே வரலாம். இல்லை அப்படின்னா பெரிய டென்ஷன் தான், சரியாக தூக்கம் வராது, காலு குரலி பிடிச்சிக்கும், கை கால் அப்படியே கிச்சு 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 கிச்சுன்னு எரியும், கால் மடக்க முடியாதுங்க. நைட்டு படுத்தீங்கன்னா அப்படியே பிடிச்சிக்க முடியும், காலை தூக்க முடியாது. ஒரு முறை சந்தியுங்கள் கைராசியான உங்கள் இந்தியாஸ் நம்பர் ஒன் ஜீனியஸ் மாவ சிவ டாக்டர் ஏஎஸ் மகாஸ்ரீ ராஜன் அவர்களை. வெற்றி உங்கள் கையில். எம்பையர் ஆஃப் நியூமரோலஜிஸ்ட் வேர்ல்ட் ஃபேமஸ் மாவ சிவ டாக்டர் ஏஎஸ் மகாஸ்ரீ ராஜன். ஆர் ஸ்கைப் ஐடி a.s.mahasreerajan@gmail.com. வாரம் ஒரு முறை டாக்டர் ஏஎஸ் மகாஸ்ரீ ராஜன் அவர்கள் நமது யூடியூப் சேனலில் நேரலை வழங்க உள்ளார். மேலும் விவரங்களுக்கு +91 7373 74 002 7 9578 04 0027 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும். மாவ சிவ டாக்டர் ஏஎஸ் மகாஸ்ரீ ராஜன் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் சென்னை, சேலம், கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, பாண்டிச்சேரி, வேலூர், பெங்களூர் மற்றும் ஸ்ரீலங்கா விஜயம் செய்கிறார். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கான்டாக்ட் +91 7373 74 002 7 9578 04 0027. Our address 56 upstairs near Bharati Supermarket, Hastambatti, Salem 636 007, Tamil Nadu, South India. For appointments 9 a.m. to 6 p.m. contact +91 7373 74 002 7 7373 75 0027 9578 04 0027 9845 95 0027. You can follow Dr. A.S. Mahasree Rajhan on Facebook, ShareChat and Instagram. Our ID A.S. Mahasree Rajhan. For more informations, download our app Mahasree Rajhan from Play Store. To watch our latest videos, subscribe our YouTube channel Mahasree Rajhan space A.S. and MSR space Vision space Gold Time. Press the bell icon to get notifications. Do like, share and comment our YouTube videos. Visit our website www.goldtime27.com. Once again, welcome back to Gold Time in Peaceful Life. வேற என்ன வேணும் உங்களுக்கு? என்னுடைய பொண்ணு பத்தி கொஞ்சம் கேட்கணும். எம் யமுனாங்க. Date of birth 8/12/1999. Yes. Blood group O positive. North facing. Yes. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சனி பகவான பத்தி பேசிட்டு இருந்தோம். சனி பகவான பேசணும்னா ஆட்டோமேட்டிக்கா சனி பகவான் சாரத்துல ஒரு உள்ள வந்துட்டாரு பாத்தீங்களா, சிவாஸ் பவனம் நம்பர் 8. எப்பயுமே சனி பகவான பேசப்பட்டாலே அதற்குண்டான சாரம் உள்ள வந்துடும். அப்படியே கரெக்டா நீங்க ஏழ சனி பகவான பத்தி பேசுறோம். அந்த பொண்ணு 8 நம்பர்ல பிறந்திருக்கு. 8 சனி பகவான் சாரம். சரியா போச்சு பாருங்களா கணக்கு. We have told in many episodes. இந்த பொண்ணை பொறுத்தவரைக்கும் 8 நம்பர்ல பிறந்திருக்காங்க. ரொம்ப ஸ்லோங்க, உங்க ஸ்பீடுக்குலாம் அது பக்கமே வராதுங்க. புறப்படுமா போகலாம் அப்படின்னா, இருடாடி வரேன், டைம் ஆச்சுமா புறப்படலாம், என்ன இருங்க வரேன். ஆட்டோக்காரன் வந்து பவா தடிச்சிக்கிட்டே இருக்கணும் பொழுது, பாம் பாம்னு அடிச்சுட்டே இருப்பான். அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு மெதுவாக போகும். எல்லாமே ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ. ஏதாவது நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா கோபம் மட்டும் அப்படி விருன்னு வந்துடும்.
இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் இருக்கு. ஸ்டார்ட் வித் எனக்கு என்ன யமுனா அப்படிங்கிறது இந்த பொண்ணுக்கு சூட்டபிள் ஆகாது. சரிங்க, நியூமராலஜி பிரகாரம் வந்துட்டு அவளுக்கு லாஸ்ட்ல வந்து டபுள் ஏ வந்துட்டு வச்சிருக்க சார். லாஸ்ட்ல அவளுக்கு நீங்க நான் ஒன்னு சொல்லட்டுங்களா? சொல்லுங்க சார். அதே தப்புன்னு சொல்றேன். ஓகே சார். யமுனா பேர் இல்ல இல்ல டபுள்யூ வச்சிருக்கேன்னு சொன்னீங்க, அதே தப்புன்னு சொல்ல வரேன். என்ன காரணம் என்று கேட்டால், அந்த ஏ அப்படிங்கிறது சூரியன் சாரம், இந்த பொண்ணு பிறந்திருக்கு சனி பகவான் சாரம். சனி பகவானுக்கும் சூரியனுக்குமே வந்து என்ன செட் ஆகாது, ரெண்டு பேருமே எதிரி மாதிரி, அப்பாவும் மாவனும் எதிரி மாதிரி. சூரியன் வந்து சாயாதேவியை பார்க்குறாரு. சாயாதேவி சொல்கிறாங்க, எனக்கு வந்து என்னென்னா எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த நினைச்ச மாதத்தில் இப்படி திரும்பி பார்க்குறாரு. பார்த்தவொன்னே சூரியன் பார்த்தவொன்னே அந்த ஹீட்டிலேயே வந்து சாயாதேவி ப்ரெக்னென்ட் ஆகி குழந்தை பிறந்துருச்சு. அந்த ஓவர் ஹீட்டை தாங்காமல் பிறந்த குழந்தை தான் சனி பகவான், கருப்பு கலரில் இந்த பார்த்த மாத்திரத்துலேயே. அப்போ என்ன இவங்க ரெண்டு பேருமே செட் ஆகிறது இல்லை. அப்போ இந்த பொண்ணுக்கு ஸ்டார்ட் வித் அந்த ஒய் அப்படிங்கிற காம்பினேஷன்லேயே என்னென்னு கேட்டீங்கன்னா சூட்டபிள் ஆகாது. எண்டு வித் ஏ அப்படிங்கிறது சூட்டபிள் ஆகாது. அப்படி குதிக்குங்க, புறப்படணும், டைம் ஆச்சு, ஆ அப்படிங்க, அதுக்குன்னா எல்லாம் இதுங்க, நமக்கு என்ன வேலைக்காகாது. பெயர் மாற்றம் கண்டிப்பாக வேணும், பட் நல்லா அறிவாளி பண்ணுங்க. கிராஸ்பிங் கேப்பதெல்லாம் கரெக்டாக இருக்கும். படிப்பை தவிர கிளீனாக யார் வந்தாங்க என்ன சொன்னாங்க, தூங்கும் போது பேசுனா கரெக்டாக காது கேட்கும். அடுத்த நாள் காலையில் அப்படியே கேட்கும், என்னம்மா இந்த மாதிரி அப்பாட்ட சொன்னேன் அப்படின்னு கேட்கும். இந்த மாதிரிலாம் இருக்குது. பேரில் கொஞ்சம் மாற்றங்கள் இந்த பொண்ணுக்கு வேணும். அதை மாற்றினீங்கன்னா போதும், நல்ல பொண்ணு படிக்கும். ஆனால் என்னென்னா எல்லா பொருளும் பழைய பொருளை தான் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி கொடுக்கணும். புதுசில் எதை வாங்கி கொடுக்கக்கூடாது. சரிங்க. எஸ் ஸ்கூட்ரு கிட்ட கேட்குறாங்க, அது இது வாங்கி கொடுத்தா பழசை தான் வாங்கி கொடுக்கணும். புதுசாக எதாவது வாங்கி கொடுத்தால் கண்டிப்பாக அது கொஞ்சம் ஆக்சிடென்ட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உப்பியே அந்த பொண்ணு கொஞ்சம் கீழே விழுந்து அடிப்பட்டு பார்த்தீங்கன்னா முழங்கால் அடி தழும்பு இருக்கும். இருக்கா? இருக்கு இருக்கு. ரைட். நன்றி. வணக்கம். யூ கேன் ஃபாலோ டாக்டர் ஏஎஸ் மகாஸ்ரீ ராஜன் ஆன் ஃபேஸ்புக், ஷேர் சேட் அண்ட் இன்ஸ்டாகிராம். ஆர் ஐடி ஏஎஸ் மகாஸ்ரீ ராஜன். ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ், டவுன்லோட் அவர் ஆப் மகாஸ்ரீ ராஜன் ஃப்ரம் பிளே ஸ்டோர். டு வாட்ச் அவர் லேட்டஸ்ட் வீடியோஸ், சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் மகாஸ்ரீ ராஜன் ஸ்பேஸ் ஏ.எஸ் அண்ட் எம்எஸ்ஆர் ஸ்பேஸ் விஷன் ஸ்பேஸ் கோல்ட் டைம். ப்ரெஸ் தி பெல் ஐகான் To get notifications, do like, share and comment our YouTube videos. Visit our website www.goldtime27.com.